அன்னை தமிழுக்கு வணக்கம். சங்கம் வைத்து, சங்கம் என்றால் ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் அமைத்து சங்கம் வளர்த்த மதுரைக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்களுக்கு வருகை புரிந்துள்ள பேராசிரியர் மதிப்பிற்குரிய ஜெயராமன் அவர்களுக்கும், எழுத்தாளர் மதிவண்ணன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து சில சூழ்நிலால் வர முடியாததால் ஏற்பட்ட பேராசிரியர் கருணானந்தம் அவர்களுக்கும், மற்றும் இந்த கூட்டத்தை நெறிப்படுத்திய நமது தமிழ்பிரி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்காக இந்த கருத்தரங்கிற்காக அறிவிப்பு செய்தவுடன் பல்வேறு பணிகளை நிறுத்திவிட்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு வாரத்திற்குள் பணிகள் செய்த அனைவருக்கும், மற்றும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள தமிழ் புலி கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள், மாநில பொருளாளர் பேரிவாளன் அவர்களுக்கும், தலைமைநிலை செயலாளர் சித்திரத்தை செல்வன் அவர்களுக்கும், முகிலரசன் அவர்களுக்கும், பவானி அவர்களுக்கும், துர்கா அவர்களுக்கும், ஆதிவீரன் அவர்களுக்கும், நமது நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தம்பி சிதம்பரம், தமிழரசு செம்மொழி பாண்டியன் ஆகியோருக்கும் இந்த கருத்தரங்கை மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக செய்து கொடுத்த மேல்நிலை பொறுப்பாளர் பவுளி வண்ணன், மதுரை வீரன் மற்றும் அனைவருக்கும், இங்கே கூடியுள்ள, இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கருத்தரங்கத்தை, இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு ஆவதற்கு முன்பே ஒரு கருத்துரையை ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் விவாதங்களிலும் நெஞ்சுறுதியோடு எதிர்கொண்டு மிக தெளிவான கருத்துக்களை வரலாற்று ரீதியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் தமிழின தளபதி, தமிழ் புலி கட்சியின் தலைவர் தோழர் நாகை திருவன் உட்பட அனைவருக்கும் நான் எனது வணக்கத்தையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கூறிக்கொண்டு ஒரு சில கருத்துக்களை சொல்லி அதன் பின்பு தோழர் முத்துக்குமார் அவர்களை தலைமையேற்க அழைக்கின்றேன். தோழர்களே, அருந்ததியர் என்ற வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. ஆதி தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள், இவர்கள் ஆரியர் வருவதற்கு முன்பே இந்த தமிழ் மண்ணில் குடியிருந்து வருகின்றார்கள் என்பதற்கு அதிக சான்றுகள் இருக்கின்றது. எனக்கு பின்பே பேசக்கூடிய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் மதிவண்ணன் பேராசிரியர் அவர்கள் அதை மிகவும் தெளிவாக, உண்மையான மெய்யான கலாச்சாரத்தை இன்று நமக்கு இங்கே பதிவு செய்ய இருக்கின்றார்கள். ஆரியர்களது வருகைக்கு முன்பே தாய்வழி சமூகம், மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்தே நாம் இயற்கைகளை வணங்கி வந்தோம், இயற்கை தெய்வங்களை வணங்கி வந்தோம். இயற்கை என்றால் மலை, காற்று, ஆகாயம், இது போன்ற மனிதனை எதிர்கொள்ளும் சக்திகளை நாம் வணங்கி வந்தோம். ஆரியர்கள் வந்த பின்பு அவர்கள் ஏற்படுத்திய அந்த மூடநம்பிக்கை கொள்கைகளை இன்று வரை எதிர்ப்பது யார் என்றால் அருந்ததியர்கள்தான். அதனால்தான் என்னமோ அருந்ததியர்களை அந்த இந்துத்துவ சக்திகளுக்கு அவர்களை ஈட்டிழிப்பு செய்ய வேண்டும் என்ற வரலாற்றிலே பதிவு செய்து வருகிறார்கள். ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ஆரியர்கள் இந்த மண்ணில் 3ஆம் நூற்றாண்டில் வந்ததாக வரலாறு இருக்கிறது. நாம் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே நம்முடைய அடையாளங்களை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பேராசிரியர்களும் எழுத்தாளர்களும் இருக்கின்றார்கள். நான்
எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை அவர்களுக்கு முன்பும் உங்களுக்கு முன்பும் வைக்க விரும்புவது என்னவென்றால், ஆரிய வேத நூல்களாகிய ரிக், யஜூர், சமண, அதர்வண போன்ற நூல்கள் மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அந்த வேதங்களிலே தமிழ் சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளது. நம்முடைய ஆண்டாக ஒன்றாம் நூற்றாண்டு பாண்டிய மாநகரத்துக்கு காலத்துக்கு முன்பே சமஸ்கிருத மொழியில், சமஸ்கிருத மொழிக்கு முன்பே தமிழ் மொழி வந்தது என்பதை தான் நான் இங்கே முன்வைக்கின்றேன். முக்கிய முடிவு என்னவென்றால், இலக்கியமும் வரலாறும் கற்பது வருமானத்திற்கு என்ற உண்மையை தெரிவதற்கு புதிய புதிய கருத்துக்களை இங்கே சொல்லி வருகிறார்கள். மனிதகுல வரலாற்றில் பல்வேறு வரலாறுகள் ஈர்த்தெழுப்பு செய்யப்பட்டதால் தலைமை மக்களை தலைமையேற்று நடத்தும் தலைவர்களும் தடுமாறுகின்ற கருத்துக்களை சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்கிறார்கள். மின்னுவதெல்லாம் ஒன்றல்ல. சமீபத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பு தலைவர் சீமான் அவர்கள் அருந்தியர்களை வந்தீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு நாம் பல்வேறு எதிர்ப்புகளையும் பதிவுகளையும் பதிவு செய்துள்ளோம். இந்த பதிவுகளை வரலாற்று ரீதியாக இன்றைய தினம் நமக்கு பதிவு செய்ய எனக்கு பின்பே பேச இருக்கின்ற பேராசிரியர்களும் எழுத்தாளர்களும் பதிவு செய்வார்கள். என்னை வரவேற்புரை ஆற்றி 5 நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையிட்டதால் என்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி விடைபெறுகிறேன். அதற்கடுத்த வழியாக இந்த கருத்தங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்க கட்சியினுடைய மாநில செய்த